அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கடந்த வருடம் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மிகவும் துல்லியமாக இருந்ததுன்னு நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வருடமும் குரு பெயர்ச்சி பலன்கள் வேணும்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அக்ஷய திருதியை முன்னிட்டு பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்ததுனால குரு பெயர்ச்சி வீடியோஸ் என்னால சரியா அப்லோட் பண்ண முடியலங்க. அதனாலதான் கொஞ்சம் காலதாமதம் ஆகிடுச்சு. சோ மேக்சிமம் 2-3 டேஸ்க்குள்ள 12 ராசிகளுக்குமான குரு பெயர்ச்சி பலன்கள் வீடியோஸ் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணிட்டுறங்க. இன்றைய பதிவுல மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எத்தனை நாட்களுக்கு பொருந்தும்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் 22 தேதி 2023 முதல் அடுத்த வருடம் அதாவது மே மாதம் 1 தேதி 2024 வரை பொருந்தும். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு இப்ப நம்ம பார்க்க போகும் பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் எந்த வீட்டிற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார்னு பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த வீடான மீன ராசியிலிருந்து சர வீடான அதாவது நட்பு வீடான மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். காலச்சக்கரத்திற்கு ஒன்றாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். கடந்த வருடம் முழுவதும் மேஷ ராசிக்கு கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட்டிருக்கும். குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால நிறைய சுப விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். புதிய கடன்கள் பேங்க் லோன் எல்லாமே வாங்கியிருப்பாங்க. பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்றது ஜோதிட பழமொழி. ஜென்ம ராசியில குரு பகவான் இருந்தாலுமே அவருடைய பார்வை 5, 7, 9 மூன்று முக்கியமான இடங்கள்ல பதியுது. தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் குருவின் பார்வைக்குத்தான் அதிகமான பலன்கள் உண்டு. அதன் அடிப்படையில இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு அதீதமான பலன்களை கொடுக்க போகுது. கடந்த குரு பெயர்ச்சியில 12 இடத்துல குரு பகவான் இருந்ததுனால மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். முடிவுகள் எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். அந்த நிலை இப்ப டோட்டலா மாற போகுது. ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் பெருகும். மனம் தெளிவடையும். எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதாக இருந்தாலும் நல்ல அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெளிவான வழியை காட்டுவதற்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க. பெரிய மனிதர்கள் விஐபிகளுடைய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து மேஷராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். அது இடமாற்றமாக இருக்கலாம், உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேருக்கு வீடு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது உத்தியோகத்தை மாற்றுவதற்கான சூழ்நிலை உருவாகும். கடந்த வருடம் இருந்து வந்த பண பற்றாக்குறை விலகி தாராளமான பணவரவு ஏற்படும். வீண் விரயங்கள் மருத்துவ செலவுகள் அனைத்தும் இந்த வருடம் கட்டுப்படும். கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய மருத்துவ செலவுகள் கூட ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறி பணத்தை சேமிக்கும் சூழ்நிலை உருவாகும். அடுத்ததாக குருவின் பார்வை பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9 ஆகிய மூன்று இடங்களில் பதியுது. 5 இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை ஸ்தானம் மற்றும் பெயர் புகழ் பதவிக்கு உரியது. முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் கட்டாயம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக நற்பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துல இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளும் விலகியது. மேலும் மேஷராசிக்காரர்களின் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் மகன் அல்லது மகள் இருந்தால் நல்ல வரணமையும். வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். குழந்தைகள் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். அடுத்ததாக பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் விலகும். பாகப்பிரிவினை உங்களுக்கு சாதகமாக முடியும். பூர்வீக நிலங்கள் இருந்தால் அங்கு வீடு கட்டுவது தொடர்பான விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். சொத்து பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும். 5 இடம் பெயர் புகழ் பதவியையும் குறிப்பதனால உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கிடைக்கும். மேஷத்திற்கு 5 இடம் சிம்மம். சிம்மத்திற்கு அதிபதி சூரியனாக இருப்பதனால கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்திருந்த ப்ரொமோஷன்ஸ் அல்லது டிரான்ஸ்பர் உங்களுக்கு கிடைக்கும். அரசு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் நல்ல இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்த கம்பெனில இப்ப உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அடுத்ததாக நிறைய ஆன்மீக பயணங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஏற்படும். 5 இடத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டின் மீது அதிகமான ஆர்வத்தை காட்டுவீங்க. நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். உங்களை சுற்றி இருக்க
இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கோவில்களுக்கு சென்று வருவதற்கான ட்ரிப் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. கோவில்களுக்கு கைங்கரியம் செய்வது, அன்னதானம் செய்வதுன்னு நிறைய புண்ணிய காரியங்களுக்கு பணத்தை நீங்க செலவிடுவீங்க. தர்ம சிந்தனைகள் மேலோங்கும். அடுத்ததாக குருவின் பார்வை ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு கிடைக்குது. திருமணம், நண்பர்கள் மற்றும் கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது. மேஷராசிக்காரர்களுக்கு பூரணமான குரு பலன் கிடைச்சிருக்கு. இதுவரை திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி மனம் விரும்பிய மன வாழ்க்கை உங்களுக்கு அமையும். கடந்த ஆண்டு முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களில் நிறைய இழுபறிகள் இருந்திருக்கும். உங்கள் மனதிற்கு பிடிக்காத வரன்கள் தான் அமைஞ்சிருக்கும். அதனால நிறைய நீங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்தமான வரன்களாக இருந்தால் ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது. சோ அந்த நிலை டோட்டலா சேஞ்ச் ஆக போது உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமையும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் திருமணத்தில் முடியும். சோ மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான திருமணம் நடைபெறும். அடுத்ததாக கூட்டு தொழில். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். மேஷராசிக்காரர்களின் கணவர் அல்லது மனைவிக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவர்களால நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சுமூகமான நிலை உருவாகும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகம். தான் சொல்றதுதான் கரெக்ட்ன்ற அந்த மனோநிலை இருக்கும். சோ கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போனால் குடும்ப வாழ்க்கை மிகவும் ஒற்றுமையாக இருக்கும். மேஷராசிக்காரர்கள் கோபத்தை நீங்க குறைச்சாலே உடலிற்கும் மனதிற்கும் அது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப அதிகமா யோசிப்பீங்க, டென்ஷன் ஆவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க குறைச்சிடுங்க. புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் டைம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. தேவையான பண உதவி மற்றும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக குருவின் பார்வை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு கிடைச்சிருக்கு. வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அதற்கான வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்றவங்களுக்கும் அதீதமான லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக அதற்கான வாய்ப்புகள் அமையும். சோ நீங்க ரெடியா இருக்கணும். வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும். ஒரு இடைவெளிக்கு பிறகு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். ஒன்பதாம் இடம் தந்தையை குறிப்பதனால தந்தை மற்றும் தந்தை வழி சார்ந்த உறவுகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். இதுவரை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாக்யஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால அவரவர் வயதிற்கு ஏற்ப என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். பணவரவில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி தாராளமான பணவரவு ஏற்படும். வரும் ஜூலை மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை குரு பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தில் பயணம் செய்வதனால பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விலை உயர்ந்த வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். வரும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் பயணம் செய்வதனால சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சொந்த வீட்டை வழங்கும். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மாற்றங்களை பெறும் குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். மேஷராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. அடுத்ததாக ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.